ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். ஓம் சரவண பவர். திருச்செந்தூர் வேளவனின் பாதம் பணிந்து என்னுடைய குருநாதர் திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கோடம்பாக்கத்தில் இருந்து குரு பாலசுப்ரமணி பேசுகிறேன். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். எங்களுடைய வீடியோக்கள் பதிவுகள் ஒவ்வொன்றிற்கும் தொடர்ச்சியாக தாங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க நன்றிகள். இன்று நாம் காண இருப்பது அவயோகியால் தன பிராப்தம் யாருக்கு, அவயோகியால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைபவர்கள் யார் என்ற விஷயங்களை எல்லாம் இன்று நாம் காண இருக்கிறோம். முதலில் இந்த யோகங்கள் 27 நாம யோகங்கள், அதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். பஞ்சாங்கத்திலே 5 அங்கங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பஞ்சாங்கம் என்பது 5 அங்கங்களை அடக்கியது. வாரம், அதாவது 7 நாட்கள் என்று சொல்லக்கூடிய வாரம். திதி, 14 வளர்பிறை திதிகள், 14 தேய்பிறை திதிகள், அமாவாசை பௌர்ணமி என்ற 2 திதிகளும் சேர்த்து மொத்தம் 30 திதிகள். அதே போல 27 நட்சத்திரங்கள், அஸ்வதி நட்சத்திரம் மூலம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை 27 நட்சத்திரங்கள். அதே போல நாம யோகங்கள், விஷ்கம்பம் முதல் வைத்ருதி வரை 27 நாம யோகங்கள். கரணம், 11 கரணம், அதாவது பவம் முதற்கொண்டு கிம்சுக்கிடம் வரை 11 கரணங்கள் இருக்கிறது. இப்படி 5 அங்கங்களை அடக்கியதுதான் பஞ்சாங்கம். இதனுடைய அடிப்படையில் தான் ஜோதிடமானது வேலை செய்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது யோகம் மொத்தம் 27 நாம யோகங்கள். விஷ்கம்பம், பிரீதி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், அதிகண்டம், சுவர்மம், திருதி, சூலம், கண்டம், பிருத்தி, துருவம், வியாகதம், ஹர்ஷ்ணம், வஜ்ரம், சித்தி, வியாதிபாதம், வரியான், பரிகம், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்ரம், பிராமியம், மகேந்திரம், வைதுருதி என்று 27 நாம யோகங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 27 நாம யோகங்களிலே யோகி என்ற ஒருவரும் அவயோகி ஒருவரும் இருக்கிறார்கள். இந்த யோகியானவர் யோகத்தை செய்பவர் என்றும் அவயோகியானவர் அவயோகத்தை செய்பவர் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அனைவருக்குமே இந்த அவயோகி அவயோகத்தை செய்து விடுகிறாரா என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக இல்லை என்றுதான் கூற வேண்டும். உண்மையிலேயே சில லக்னக்காரர்களுக்கு இந்த அவயோகியே யோகியாக செயல்பட்டு, யோகமாக செயல்பட்டு ஒரு விபரீத ராஜயோகத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் வழங்குகிறார் என்பதும் ஒரு மறுக்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆக ஜோதிடத்திலே நாம் சில விஷயங்களை தெள்ள தெளிவாக ஆராய்ந்தால்தான் நமக்கு முடிவுகள் தெளிவாக கிடைக்கும். அந்த வகையிலே உதாரணமாக இன்று ஒரு 2 நாம யோகங்கள் பார்ப்போம். அதற்குரிய அவயோகி யார் என்று என்பதையும் பார்ப்போம். திருதி நாம யோகம். திருதி நாம யோகத்திற்கு அவயோகியாக சுக்கர பகவான் வருவார். அவயோகி நட்சத்திரமாக பரணி நட்சத்திரம் வரும். ஆக இந்த திருதி நாம யோகத்தில் பிறந்திருந்து சில லக்னங்களுக்கு பாவியாக இந்த சுக்கர பகவான் வருவார். உதாரணமாக தனுசு லக்னம், மீன லக்னம். தனுசு லக்னத்திற்கு 6 வீட்டிற்கும் 11 வீட்டிற்கும் உடைய கிரகமாக சுக்கர பகவான் வருவார். அதே போல மீன லக்னத்திற்கு 3 வீட்டிற்கும் 8 வீட்டிற்கும் உடைய கிரகமாக சுக்கர பகவான் வருவார். அந்த திருதி நாம யோகத்திற்கு அவயோகி சுக்கரன். ஆக திருதி நாம யோகத்திலே பிறந்து மீனம் அல்லது தனுசு லக்னத்திலே பிறந்து இந்த தனுசு மீன லக்னக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் 3, 6, 8 ஸ்தானங்களில் மறைவு பெற்றால், முக்கியமாக 3, 8 தான் சுக்கிரனுக்கு முழு மறைவு, 6 இடத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 3 இடம், 6 இடம், 8 இடம், இந்த தனுசு லக்னத்திற்கும் மீண்ட நக்கிற்கும் 3, 6, 8 ஸ்தானங்களில் சுக்கிர பகவான் மறைந்திருந்து அவர்கள் திருதி நாம யோகத்தில் பிறந்திருந்தால் நிச்சயமாக இந்த பரணி பூரம் பூரணம் நட்சத்திரத்திலிருந்து எந்த ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் அவர்களுக்கு அந்த திசையிலே அவயோகியே மிகப்பெரிய யோகியாக செயல்பட்டு, யோகமாக செயல்பட்டு அவருக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை வழங்குகிறார் என்பதும் மறுக்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. எனக்கு தெரிந்து மதுரையிலே ஒரு நண்பர் ஜோதிடம் பார்க்க வந்திருந்தார். அந்த ஜாதகருக்கு தனுசு லக்னம், அவர் திருதி நாம யோகத்தில் பிறந்திருந்தார். அவருக்கு அந்த அவயோகிய சுக்கரன் தான் அவருக்கு ராகு திசை பூரம் நட்சத்திரத்தில் இருந்து தன்னுடைய திசையை நடத்தியது. சுக்கர பகவான் தனுசு லக்னத்திற்கு 6 இடத்தில் மறைந்திருந்தார்.
அவர் அந்த திசையிலே நான்கு வீடுகள் புதிய வீடுகள் கட்டி இருந்தார் என்பதையும் இங்கே நான் கூறி கொள்கிறேன். அதே போல அவர் தொழிலிலே மிகப்பெரிய மேன்மையை அடைந்தார் என்பதையும் அங்கே காண முடிந்தது. ஆக இப்படி சில லக்னக்காரர்களுக்கு இந்த அவயோகி கிரகமே யோகமாக செயல்பட்டு அவர்களை வாழ்க்கையில் உயர்த்தி விடுகிறார் என்பது உண்மையான விஷயம். அடுத்ததாக சில லக்னத்திற்கு எடுத்துக்கொண்டால் சில லக்னங்களுக்கு லக்ன சுபராக சுக்கர பகவான் வந்து விடுவார். உதாரணமாக கன்னியா லக்னம், அதே போல மகர லக்னம், இந்த இரண்டு லக்னக்காரர்களுக்கும் மகர லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் உடைய கிரகமாகவும், அதே போல இந்த கன்னியா லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் உரிய கிரகமாகவும் இந்த சுக்கர பகவான் வருவார். அப்படி அந்த கன்னியா லக்னத்திலோ அல்லது மகர லக்னத்திலோ பிறந்திருந்து அவர்கள் திருதிநாம யோகத்தில் பிறந்திருந்தால் ஒருவேளை அந்த சுக்கர பகவான் இரண்டு அல்லது ஐந்து ஒன்பது ஸ்தானங்களில் வலுவுடன் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அந்த அவயோகி நிவர்த்தியை கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் அதாவது கஞ்சனூர் சுக்கர பகவான் கோவிலுக்கு சென்று வந்தால், முறையான நிவர்த்திகளை செய்து வந்தால், நிச்சயமாக அந்த அவயோகியினுடைய தோஷம் குறைந்து நன்மைகள் ஏற்படும். இப்படி நாம் லக்ன ரீதியான சில விஷயங்களை ஆராய்ந்துதான், தெல்ல தெளிவாக ஆராய்ந்துதான் நான் முடிவுகளை எடுக்க வேண்டும். அடுத்தபடியாக ஒரு யோகத்தை எடுத்துக்கொள்வோம், வஜ்ர நாம யோகம். இந்த வஜ்ரம் நாம யோகத்திற்கு அவயோகியாக புதன் பகவான் வருவார். அவயோகி நட்சத்திரமாக ஆயுளி நட்சத்திரம் வரும். அவர்களுக்கு உதாரணமாக அந்த வஜ்ர நாம யோகத்தில் பிறந்து அந்த ஆயுளி நட்சத்திரத்திலோ அல்லது பொதுவாக இந்த ரேவதி கேட்டை ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களிலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது எந்த லக்னக்காரர்களுக்கு இது சிறப்பான அவயோகியாக அந்த அவயோகியை எப்படி யோகமாக செயல்படுவார் என்பதை தற்போது பார்க்கலாம். உதாரணமாக சில லக்னங்களுக்கு லக்ன பாவியாக புதன் பகவான் வருவார். விருச்சிக லக்னத்திற்கும் கடக லக்னத்திற்கும் லக்ன பாவியாக புதன் பகவான் இருப்பார். இந்த இரண்டு லக்னக்காரர்களுக்கும் புதன் பகவான் ஆறு எட்டு பன்னிரண்டு ஸ்தானங்களில் மறைந்திருக்கும் பட்சத்தில் அவர்கள் அந்த வஜ்ரநாம யோகத்திலே பிறந்து இந்த விருச்சிக லக்னத்திற்கும் அதாவது இந்த கடக லக்னத்திற்கும் புதன் பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருக்கும் பட்சத்தில் அந்த புதன் பகவானுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினால் நிச்சயமாக அவர்கள் அந்த திசையில் அவயோகியே யோகியாக செயல்பட்டு அவர்கள் ஒரு விபரீத ராஜ யோகத்தையும் ஒரு மேன்மையும் அடைகிறார்கள் என்பதும் ஒரு மறுக்க முடியாத விஷயமாக ஜோதிடத்தில் இந்த நிலைமை இருக்கிறது. இப்படி நாம் அவயோகியை பூரணமாக அவர் கெடுதலைத்தான் செய்வார் என்று நாம் நிர்ணயம் செய்துவிடுவது முடியாது, செய்துவிடக் கூடாது என்பதுதான் நான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். அதே போல சில லக்னக்காரர்களுக்கு உதாரணமாக ரிஷப லக்னம், அதே போல துலா லக்னத்திற்கு புதன் பகவான் ஒரு லக்ன சுபராக வருவார். ஒருவேளை அந்த ஜாதகர் வஜ்ரநாமயோகத்தில் பிறந்திருந்து இந்த ரிஷபம் துலாம் லக்னத்திற்கு இந்த புதன் பகவான் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அந்த அவயோகிக்குரிய கோவிலுக்கு சென்று வந்தால் நிச்சயமாக தோஷங்கள் குறையும். அதற்குரிய கோவிலாக கபிஸ்தலம் கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக அவர் அந்த கோவிலுக்கு சென்று முறையான நிவர்த்திகளை செய்து கொண்டால் நிச்சயமாக அந்த அவயோகியினுடைய தோஷத்திலிருந்து விடுபட்டு நிச்சயமாக அவர்கள் மேன்மையை அடைய முடியும். இப்படி ஓ லக்ன ரீதியாகத்தான் அந்த அவயோகியினுடைய பலன்கள் என்ன என்பதை நம்மால் நிர்ணயம் செய்ய முடியும். இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் நாம் கணக்கீடு செய்ய வேண்டும். அதே போல சிலர் அந்த அவயோகியுடைய தொழிலை செய்து கூட அவயோகி லக்ன ரீதியாக அசுபராக வந்து லக்ன ரீதியாக கெட்டிருந்தால் அது சம்பந்தப்பட்ட தொழிலை, உதாரணமாக தனுசு லக்னத்திற்கு சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்திருந்தால் அவர்கள் சுக்கரன் சம்பந்தப்பட்ட உதாரணமாக ஒரு புது வீடு கட்டித்தருவது, அதே போல சுக்கரன் சம்பந்தப்பட்ட துணிமணி சார்ந்த விஷயங்கள் அதாவது புதிய வண்டி வாகனங்கள் விற்பது போன்ற விஷயங்களின் மூலமாக கூட அந்த அவயோகி மிகப்பெரிய ராஜயோகத்தை ஏற்படுத்தி விடுவார். இப்படி அவயோகி கூட சிலருக்கு மிகப்பெரிய ராஜயோகங்களை எல்லாம் ஏற்படுத்துவார். அதே போல இந்த கடகம் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு புதன் அவயோகியாக வந்து அவர் கிட்டிருக்கும் பட்சத்தில் புதன் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் அந்த ஜாதகரை செயல்பட வைத்து அவரை உயர்த்தி விடுகிறார் என்பதையும் இங்கே மறுக்க இயலாது. இப்படி ஜாதகத்திலே அவயோகி யார் என்பதை அறிந்து அந்த அவயோகியானவர் லக்னத்திற்கு சுபரா அசுபரா என்பதை அறிந்துதான் அந்த அவயோகியானவர் நன்மையை செய்வாரா அல்லது தீமையை செய்வாரா என்பதை முடிவு செய்ய இயலும், முடிவு செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜாதகத்தில் அந்த அவயோகியினுடைய தன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல நான் எப்பொழுதும் கூறக்கூடிய ஒரு விஷயம், கர்ணநாதனை வழிபாடு செய்யுங்கள்.
நித்தமும் கரணநாதனை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக கரணநாதன் மிகப்பெரிய ஒரு யோகத்தை உங்களுக்கு நிச்சயமாக வழங்குவார். அதாவது ஒவ்வொருவரும் செல்கிறார்கள் கோவிலுக்கு, கரணநாதன் கோவிலுக்கு செல்கிறார்கள். ஒரு இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் சென்று வந்துவிட்டு எனக்கு பலன்கள் நடக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அப்படி இல்லை, கரணநாதனை நித்தமும் இடைவிடாமல் வழிபட்டு வந்தால் கரணநாதன் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வை தருவார் என்பதை இங்கே நான் மகிழ்வுடன் கூறிக்கொள்கிறேன். இப்படி அதே போல சில நேரத்தில் கரணநாதன் கோவிலுக்கு செல்லவில்லை என்றாலும் கூட சிலருக்கு இயற்கையாகவே சில விஷயங்கள் நடக்கும். உதாரணமாக ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு ஜாதகம் பார்த்தேன். அவர் கரசை கரணத்தில் பிறந்தவர். இந்த கரசை கரணத்திற்கு கிரகமாக, இந்த கரசை கரணத்திற்கு கிரகமாக சந்திர பகவான் வருவார். அதற்குரிய விலங்காக யானை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் இயற்கையாகவே வாரம் ஒரு முறை யானைக்கு உணவளிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். இயற்கையாகவே அவருக்கு தவறான திசாபுக்திகள் நடந்தும் கூட அவர் அவருடைய கரணநாதனை பலமாக இயக்கியதால் அவர் அந்த திசையிலே மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை அடைந்தார் என்பதை நான் இங்கே உறுதியாக கூறிக்கொள்கிறேன். அது உண்மையாகவே நடந்த விஷயம். இப்படி ஒவ்வொருவரும் தங்கள் ஜாதகத்தினுடைய அவயோகி யார் என்பதை அறிந்து தங்களுடைய கரணநாதனை நித்தமும் வழிபட்டு அனைவரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.